நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மாதம் 300 செலுத்தி என்னுடைய ஆதித்ய குருஜி ஆப்ல பார்க்கக்கூடிய கட்டண வீடியோக்கள்ல வந்து 1 முதல் 12 வீடுகளில், லக்னத்திலிருந்து 12 வீடுகளில் கிரகங்கள், 9 கிரகங்களும் இருந்தால் என்னென்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறோம். அப்பவே இதை வந்து அதனுடைய கட்டண வீடியோக்களுடைய ட்ரெய்லரை வந்து பொதுவாக நம்ம யூடியூப்ல போடுறோம் இல்லையா. அப்போ அதற்கு சில இந்த வீடியோக்கள்லாம் வந்து எங்களால் கட்டணம் செலுத்தி பார்க்க முடியவில்லை, இந்த வீடியோக்களை வந்து பொது வெளியில் போட வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்தது. அப்போவே சொல்லியிருந்தேன் சில அடுத்த சில முக்கியமான வீடியோக்கள் பொது வீடியோவாக வரும்னு சொல்லிட்டு அப்போதே சொல்லியிருந்தேன். மேஷம் முதல் 12 வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள், லக்னத்திலிருந்து 1 வீடுகள் அது வேற, மேஷம் அத்திலிருந்து மீனத்து வரைக்கும் 12 வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் என்னென்ன பலன்களை செய்யும்ன்றதை பொது வீடியோவாக போடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன்படி இப்போது மேஷத்தில் இருந்தால் கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறத பொதுவான ஒரு விஷயமாக பார்க்கலாம். மேஷம் காலபுருஷனுடைய முதல் வீடு. எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக சுருக்கமாக தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள்னா, தேவையில்லாத விஷயங்களை பல பலன்னு போட்டு உங்கள்கிட்ட வந்து, ஏன்னா ஜோதிடத்துமே எங்கே போய் ஆழமாக எப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் தேவையற்றதுகளை கழித்து கட்டிட்டு தான் தேவையானதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஜோதிடம் வந்து ஒரு பெரிய கலை. இதில் வந்து 70% குப்பைகள் தான், அதான் உண்மை. ஜோதிடம் வந்து ஒரு எளிமையான, புரிந்து கொண்டால் எளிமையான கலை. ஆனால் புரிந்து கொள்வதற்குள்ளே நம்மளை தலை சுற்றி அப்படியே எங்கேயோ போய் எங்கேயோ பர வர வச்சுருவாங்க. அதே நேரத்தில் நமக்கும் ஒரு ஆணவம் வந்துடும், எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எல்லாம் தெரிந்து போகுது போயிடுச்சு, இனிமேல் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்றதுனால தான் பரம்பொருள் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்வம் கொண்ட தலையில் ஒரு டப்புன்னு ஒரு போடு போட்டு நீ ஒரு சாதாரண மனுஷன்றதை அடிக்கடி நிரூபிப்பார். அதுபோல் ஒரு தெய்வீக அமைப்பு உள்ள கலை இந்த கலை. ஆனால் எளிமையான கணக்குகளுக்கு உட்பட்ட கலை. உங்கள் ஜாதகத்தில் புதன் எத்தகைய வலுவோடு இருக்கிறாரோ அத்தகைய நிலைக்கு அந்த புதனின் சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலுவிற்கேற்ப உங்களுடைய ஜாதகத்தில் புதனின் ஒளிவுக்கேற்ப உங்களுக்கு ஜோதிடம் தெரிய அனுமதிக்கப்படும்ன்றதான் உண்மை. ஆகவே கொஞ்சம் எளிமையாக என்னுடைய அனுபவத்தின் நீண்டகால அனுபவத்தின் ஏறத்தால் ஒரு 40 வருடத்துக்கும் மேற்பட்ட அனுபவத்தின் வாயிலாக நான் தெரிந்து கொண்ட சில உண்மைகளை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதன் அடிப்படையில் இப்போது மேஷத்தில் கிரகங்கள், ஏற்கனவே 1 முதல் 12 இடங்களில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்த்துட்டோம். ஆதிபத்தியம் காரகத்துவம், ஒரு கிரகம் செய்கின்ற செயல் காரகம் தருகின்ற விஷயம், ஒரு கிரகத்தின் செயல்பாடுகள் காரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. வீட்டின் செயல்பாடுகள், எது எந்த வீடு, லக்னத்திலிருந்து எது எந்த வீடு, அந்த வீட்டின் செயல்பாடுகள், ராசி வீட்டின் செயல்பாடுகள், அந்த மேஷம் முதல் 12 9 கிரகங்களின் செயல்பாடுகள் காரகத்துவங்களாகவும், 12 வீடுகளின் செயல்பாடுகள் ஆதிபத்தியங்களாகவும் சொல்லப்படும். இதில் அந்த எந்த எண்ணை எந்த வீட்டோடு எந்த கிரகத்தோடு பொருத்தி எப்படி பார்ப்பது அப்படிங்கிற காம்பினேஷன்ஸில் தான் ஜோதிடம் அடங்கி இருக்கிறது. ஆகவே தற்போது இந்த மேஷத்தில் கிரகங்கள் இருந்தால் இந்த மேஷ வீடு என்ன, அந்த மேஷ வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக மேஷம். ராசி வீடுகள் ஏகப்பட்ட வகையில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக சரம் ஸ்திரம் பஞ்சபூதங்களில் எது, ஆண் ராசியா பெண் ராசியா, அதுலேயும் வந்து நாற்கால் ராசி, இரட்டைப்படை ராசி, ஒற்றைப்படை ராசின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. முக்கியமானதை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு பலன் அறிவதற்கு முக்கியமான சில விஷயங்கள், டக்குன்னு எடுத்த உடனே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கான சில விஷயங்களுக்கான ஒரு ஆதார விஷயங்களை மட்டும் சொல்லித்தரேன். மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்லேயோ, அடுத்து வரப்போகின்ற ஆன்லைன் கிளாஸஸ்லேயோ, அல்லது உங்களுக்கு தெரிந்த மூல நூல்கள்லையோ, விளக்க நூல்கள்லேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றதுனால இவ்வளோ மூல நூல்கள் நேரடியாக படிக்கிறது, மூல நூல்கள்லேயே இடைச்சல்கள் இருக்குன்னு தானே சொல்கிறேன். ஆக மேஷம் காலபுருஷனின் முதல் வீடு. 4 பிரிவுகளாக, 3 பிரிவுகளாக, சரம் ஸ்திரம் உபயம் என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற 3 பிரிவு. ராசியின் முதல் அமைப்பே சரம் ஸ்திரம் உபயம், துடிப்பான வேகமான எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ராசி, எப்போதும் ஒரே இடத்தில் நிலையாக இருந்து கொண்டிருக்கின்ற ஸ்திர ராசி.
இயங்கிக் கொண்டும் நின்று கொண்டும், இயங்கிக் கொண்டும் நின்று கொண்டும் இருக்கின்ற இயக்கம் நிற்தல் இரண்டுக்கும் பொதுவான உபயராசி. இந்த ராசிகளில் எப்போதும் துடிப்பான, அதுக்கடுத்து பஞ்சபூத ராசிகள் நெருப்பு காற்று நிலம் நீர். ஆகாயம் வந்து ராசி தான், அதனால பஞ்சபூதங்களில் ஆகாயத்திற்கு ராசிகள் இடம் கிடையாது. ஆகாயத்தை தான் நம்ம வந்து மற்ற நான்கு பஞ்சபூதங்களாக பிரிக்கிறோம். ஆகவே முதல்ல வந்து சரராசியா, ஸ்திரராசியா, உபயராசியா, ஆண் ராசியா, பெண் ராசியா. மேஷம் ஆண் ராசினா அடுத்து ரிஷபம் பெண் ராசியாகும், அடுத்து மிதுனம் ஆண் ராசியாகும், கடகம் பெண் ராசியாகும். ஒன்று விட்டு ஒன்று ஆறு ராசிகள் ஆண் ராசிகளாகவும் ஆறு ராசிகள் பெண் ராசிகளாகவும் வரும். ஆக இந்த அமைப்பில் முக்கியமான விஷயங்களை பார்க்க போனால், மேஷம் ஆட்டின் தலையை போன்றது, ஆட்டை போன்ற உருவம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் அந்த பெயர் உருவம் எப்படி வைக்கப்படுதுன்னா, வானத்தில் ஒரு சில நட்சத்திர தொகுப்புகளைத்தான் ராசின்னு சொல்றோம். வானத்தில் இருக்கின்ற மூன்று ராசிகள் அடங்கிய, மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியதாக, இரண்டே கால் நட்சத்திரங்கள் அடங்கியதாக இருந்தாலும், அந்த இரண்டே கால் நட்சத்திர தொகுப்புகள் அடங்கியது. கிட்டத்தட்ட 15, 20, 4 முக்கியமான நான்கு நட்சத்திரங்கள் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு 10, 20 நட்சத்திரங்கள் இருக்கும். ஒரு நட்சத்திர தொகுப்புகள் அடங்கியதைத்தான் ஒரு நட்சத்திரம்னு சொல்கிறோம். உதாரணமாக திருவாதிரை என்பது ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும், புனர்பூசம் என்பது நான்கு நட்சத்திரங்கள் அடங்கிய ஒரு தொகுதி. இந்த மாதிரி வந்து எப்போவுமே வந்து ஒரு நட்சத்திரம்ன்றது ஒரே நட்சத்திரம் அல்ல, அதை சுற்றி அடங்கிய ஒரு தொகுப்பாகத்தான் சொல்லப்படுகிறது. அந்த அமைப்பில் மேஷம் ஆட்டின் தலை, ஆட்டின் குணத்தை கொண்ட செமரியாடு எப்போவுமே தனிச்சிருக்காது. ஆடுகள் எப்போதும் தனித்திருப்பதில்லை, கூடி வாழும் தன்மை கொண்டவை. அப்போ மேஷராசியில் பிறந்த ஒருத்தன் எப்போவுமே தனிமையில் இருக்க விரும்பாததை பார்த்து, தன்னுடைய உறவுகளோடு தன்னுடைய நட்புகளோடு கூடி இருக்கிறத பார்த்து தான் அவனுடைய குணத்தை அங்கே நிர்ணயிக்கிறாங்க. ஜோதிடம் என்பது கிட்டத்தட்ட 1800-2000 வருடங்களுக்கு முன்பாக அப்படியே பரவலாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலை தானே, படிப்படியாக அப்டேட் பண்ணப்பட்டு செதுக்கப்பட்ட ஒரு கலை தானே. ஆக அந்த அமைப்பில் மேஷம் ஆட்டின் தலை உருவத்தை கொண்ட மேஷராசி துடிப்பான ராசி. அந்த துடிப்பிற்கு காரணம் இந்த ராசியில், இந்த லக்னத்தில், லக்னம் ராசி, லக்னம் தான் மெயின். மேஷத்தில் கிரகங்கள்னு டைட்டில் கொடுத்துட்டோம், அது மேஷ லக்னமாக இருந்தால் மேஷ ராசியாக இருந்தால்ன்றது இந்த பேசிக் தான்ன்றதை நீங்கள் ஆழமாகத்தான் உள்ளே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மேஷ லக்னத்தில் பிறந்தவர், மேஷ ராசியில் பிறந்தவர், ராசி லக்னத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்ற லெவலில் இது அவருக்கு எத்தனையாவது லக்னமா அல்லது வேறு பாவகமான வகைகளை தான் பொருத்தி பார்க்கணும். ஜோதிடம்ன்றது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 ராசிகளில் 12 வீடுகளில் கிரகங்கள் இருந்தால் என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ 12 பாவங்களில் கிரகங்கள் இருந்தால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஆக தாரக ஆதிபத்தியங்களை பொறுத்து தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். மேஷம் சர ராசி, நெருப்பு ராசி, அதாவது பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு, நெருப்பு நிலம் காற்று நீர் என்று நான்காக பிரிக்கப்பட்டவைகளில் மேஷம் நெருப்பு ராசி. சரம் ஸ்திரம் உபயம் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டதில் இது சரராசி. சரராசிகள் எப்போதுமே உயர்வானவை அப்படிங்கிறது ஒரு ஜோதிட தத்துவம். மேஷம் கடகம் துலாம் மகரம் ஆகிய நான்கும் சரராசிகள். இந்த சரராசிகளில் தான் ராஜகிரகங்கள் உச்சமடையும். இந்த ராஜகிரகங்கள் உச்சமடைகின்ற ராசின்றதுனால சரராசி வந்து எப்போவுமே வந்து ஒரு உயர்வான ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய ஒன்று. ஆகவே இந்த மேஷம் முதலாவது காலபுருஷனின் முதல் ராசியாகிய இந்த மேஷம் சரராசி, நெருப்பு ராசி, ஆண் ராசி, இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் இருந்து ஒரு ஆட்டின் தன்மைகளை குறிக்கக்கூடிய அந்த, அதனால தான் மேஷம்னு சொல்கிறோம். இந்த ராசிக்குள் அஸ்வினி பரணி என்கின்ற இரண்டு முழு நட்சத்திரங்களும், அஸ்வினி பரணி என்ற முழு நட்சத்திரங்களும் 8 பாதங்கள், ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் அடங்கும். 9 பாதங்கள் என்பது 12 ராசிக்குமாக சேர்த்து 108 பாதங்கள். 108 பாதங்கள் 9, 27 நட்சத்திரங்களை நான்காக பிரித்தார். 27 × 4 108 பாதங்கள். இந்த 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகளுக்கு பொதுவாக உள்ளே அடக்கி பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அமைப்பின்படி 27 நட்சத்திரத்தின் 108 பாதங்களில் ஒவ்வொரு 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் 9 பாதங்கள் அடங்கும், 2.5 நட்சத்திரங்கள் அடங்கும். அதன்படி மேஷத்தின் உள்ளே அடங்கக்கூடியவை அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரத்தின் 1வது பாதம் இது வந்து அடங்கும். ஆக இந்த மேஷ ராசியில் இருக்கின்ற கிரகங்களை வைத்து அந்த கிரகங்கள் கீழே பேஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நெருப்பு ராசி, சரராசி, என்ன சொல்ல போனால் மிக உயர்வான ஒரு துடிப்பான ஆண் ராசி, இதில் 9 பாதங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த ராசி வந்து
நெருப்புத்தன்மையோடது அப்படின்றதுனால இந்த ராசியின் பொதுத்தன்மை என்ன, இந்த ராசியின் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து ஒரு துடிப்பான ஒரு கிரகம், அவசர கொடுக்க கோபக்கார கிரகம், கோபத்தை வெளிப்படுத்துபவர், நல்லவன், நல்ல குணங்களை கொண்டவன், தான் நன்றாக இருந்து அடுத்தவர்களை நன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவன், நேர்மையாலும் எப்பவுமே கோபம் வரும், அநீதிகளை இன்ஜஸ்டிஸான விஷயங்களை பார்க்கும் பொழுது கோபம் வரும். அந்த அமைப்பில் ஒரு தவறான விஷயங்களை கண்ட உடனே வந்து மிகவும் கோபம் வருகின்ற ஒரு நிலைமை இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு முதல்ல அந்த ராசிக்காரர்கள் இப்படி இருப்பார்கள்ன்றதுக்காக இந்த வீடியோ போடலை. ஏன்னா என்னடா ஆரம்பிக்காமல் பத்து நிமிஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு பார்க்காதீங்க. முதல்ல கரெக்டான ரூட்டுக்கு வந்துடுவோம். வந்துட்டு தான் வந்து அந்தந்த அப்போ தான் வந்து பல எல்லா புத்தகங்களில் படிக்கிற மாதிரி, எல்லா வீடியோக்களில் கேட்குற மாதிரி என்னுடைய வீடியோக்கள் இருக்கவே கூடாது. வீடியோ என்னுடைய காணொலிகள், என்னுடைய கட்டுரைகளை படிப்பவர்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்ற அடிநாதத்தை புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த ஆரம்பத்தில் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுகிறேன் இல்லையா. அதுவே வந்து உங்களுக்கு சில விஷயங்களை மனசில் பதிய வைக்கிறதுக்காக தான். இந்த லக்னத்தில் பிறப்பவர்கள், இந்த ராசியில் பிறப்பவர்கள்ன்றதுக்காக நம்ம இப்போ தெரிவிக்கல. மேஷத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? சரி, இந்த மேஷத்தில் சூரியன் உச்சமடைவார். மேஷத்தில் சூரியன் அது எத்தனையாவது வீடுன்றது அப்புறம் அடுத்த காம்பினேஷனாக நீங்கள் அதை பொருத்தி பார்த்துக்கணும். அது அதுக்காக சொல்கிறேன். மேஷத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர் தலைமை தாங்கும் பண்புள்ளவராக இருப்பார். சூரியன் சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில், சூரியன் சனியோடைய ராகுவோடையோ அந்த அதுக்கடுத்து அந்த சுபத்துவ பாவத்த விஷயங்கள் தான் கிரகங்களுடைய செயல்பாட்டை தீர்மானிக்கும். மேஷத்தில் சூரியன் இருப்பது உச்ச நிலைமை. மேஷத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர் சித்திரை மாதத்தில் பிறந்தவர் என்று அர்த்தம். ஒவ்வொரு பனிரெண்டு ராசிகளும் பனிரெண்டு தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியனின் ஒன்றாவது தமிழ் மாதத்தின் முதல் நாளையும் கடைசி நாளையும் குறிப்பன. மேஷத்தில் சூரியன் இருக்கிறார்னாலே அவர் உறுதியாக சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த 30 டிகிரிக்குள்ளே எந்த எத்தனை டிகிரியில் எப்போ ட்ராவல் சூரியன் பண்ணுறாருன்றதை வச்சே, எத்தனாவது டிகிரியில் இருக்கிறார்ன்றதை வச்சே சித்திரை மாதம் எத்தனையாவது நாள் அவர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத கூட சொல்லிடலாம். ஆக மேஷத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர் சூரியன் வலுவாக இருக்கிறார்னு அர்த்தம். இங்கே சூரியன் தொழில் அமைப்புகளோடு வேலை அமைப்புகளோடு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் சூரியன் சுபத்துவமாக குரு சுக்கர தொடர்புகளோடு பௌர்ணமி சந்திரன் தொடர்புகளோடு இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இவர் இதில் இருப்பார். எதில் இருப்பார்? அரசாங்கத்தில் வேலை செய்வார். தகப்பனார் தன் நல்ல வழியாகத்தவராக இருப்பார். ஆக இந்த ராசியும் சுபத்துவமாகி சூரியனும் அங்கே வலுவாக இருந்தால் அரச லாபம், தந்தை லாபம் போன்றவைகள் சூரியனால் இருக்கும். அடுத்து சந்திரன் மேஷத்தில் சந்திரன். சந்திரனுக்கு எந்த வீடுமே பகை வீடு இல்லை. சந்திரனுக்கு எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு வீடும் பகை வீடு அல்ல. சந்திரன் வந்து ஒரு தாய் கிரகம், மாதா கிரகம்னு சொல்கிறதுனால சந்திரன் வந்து எந்த ஒரு வீட்டையும் அம்மா யாரையும் வெறுக்க மாட்டேன் இல்லையா, அதனால் சந்திரனுக்கு எந்த ஒரு வீடும் பகை விடலை. மேஷம் சூரியனுக்கு உச்ச வீடு, சந்திரனுக்கு எந்த வீட்டையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம். அது இருக்கின்ற நிலைமை. சந்திரனுடைய நிலைமையை எப்பொழுதுமே நீங்கள் அதனுடைய ஒளித்தன்மையை கொண்டும் அது பெறுகின்ற பாவ சுபத்துவ அமைப்புகளை கொண்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரா, பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரா, அவருக்கு குரு சுக்கர தொடர்புகள் இருக்கிறதா, ரொம்ப முக்கியமானது, குரு சுக்கர தொடர்புகள் இருக்கிறதா, தனித்த புதன் பார்க்கிறாரா, பாவர்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதான்றதை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். மேஷத்தில் சந்திரன் இருந்தால் சந்திரன் இருக்கும் இடமே ராசியின் ராசியானது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மேஷ ராசிக்காரருடைய குணம் இருக்கும். ஒரு முருகனை கும்பிடுறவராக இருப்பார். ஆயுதங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டது. இந்த மேஷ ராசியின் அடிப்படையே நெருப்பு ராசின்றதுனால நெருப்பு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சமையல்காரர்கள் உள்ளிட்டவர்கள், ஃபேக்ட்ரியில் வந்து இது இருக்கிறவங்க, எது வச்சுருக்கிறவங்க, ஃபேக்ட்ரியில் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டது, பாய்லர் சம்மந்தப்பட்டது, இராணுவம், விளையாட்டுத்துறை, உடுப்பு, யூனிஃபார்ம் போடக்கூடிய, அதிகாரம் செலுத்தக்கூடிய காவலர்கள், இராணுவ வீரர்கள், இது போன்ற அத்தனை அமைப்புகளையும், மலைகள், உயரமான குன்றுகள், மலைகள், புதர் போன்ற இடங்கள், விருச்சிகம் கீழே இருக்கிற அது வந்து புதர் போன்ற இடங்களை குறித்தாலும் மலையில் இருக்கக்கூடிய உயரமான அமைப்புகளை எல்லாத்தையுமே மேஷத்தில் மேஷம்தான் குறிக்கின்றதுனால மேஷத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர் தைரியசாலியாக, சந்திரன் இருக்க பிறந்தாலே தைரியசாலியாக, முருகன் பேரில் ஆயுதம் ஏந்திய தலைவன் இறைவன் பேரில் பக்தி உள்ளவராக, மேஷத்தின் குணங்கள் கொண்டவராக, அவசரக்காரராக, அவசர கொடுக்கைகள் இத்தனைக்கும் பொது பலன் தான். அந்த பொது பலன் சொல்கிறதுல பெரிய டேஞ்சர் இருக்குது. நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ தன்மையின் அடிப்படையில் தான் அனைத்து கிரகங்களும் பலன் செய்யும். பொதுவாக சொல்லப்போனால் மேஷராசியில் பிறந்த ஒருத்தன் லக்னாதிபதி வலுவில் இல்லாமல் செவ்வாய் எங்கேயாவது நீச்சமாகி எங்கேயாவது இடவிடமாக கிடந்தால் கோழையாக இருப்பான். படிக்கும்போது உங்களை தலை சுத்த வைக்கிற பெரிய விஷயங்களே இதுதான்.
மேஷராசியில் பிறந்தவன் அப்படி வீரன் மகாபிரியன் கொடியவன் வந்து சுசூரன் கிரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க புத்தகத்தில் எல்லாத்துலேயும். அங்கே செவ்வாய் எங்கேயாவது நீச்சமாகி சனி ராகவோடு சேர்ந்திருந்தாருன்னா அவர் பயங்கரமான பயந்தாமல்லி இருப்பார். என்னடா நம்ம படித்ததுக்கும் இங்கே நேரில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கேன்ட்டு தலையை போட்டு பிச்சுக்குவீங்க. அதுதான் ஜோதிடம். அதுக்காக தான் சில விஷயங்களை வந்து அப்படியே தள்ளி 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 அப்படியே ஒரு மாதிரியாக சொல்லி தருகிறேன். ஆக எல்லாவற்றையும் இறுதி செய்வது சுபத்துவ பாபத்துவ நிலைகள். ஆக இங்கே மேஷத்தில் சூரிய செவ்வாய் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த ராசியின் தன்மைகளை ஒவ்வொரு இடத்துலருந்தும் சந்திரன் பிரதிபலிப்பார். ஆகவே மேஷத்தில் சந்திரன் இருப்பது நல்லது. செவ்வாய் எங்கே இருக்கிறார் அங்கு அவருக்கு இருக்கின்ற சந்திரனுக்கு கிடைக்கும் சுபத்துவ பாபத்துவ நிலைகளை பொறுத்து குணங்கள் அமையும். அடுத்து சுக்கரன். இந்த சுக்கரனுக்கு சிலர் பகை வீடுன்னு வாங்க, சிலர் சம வீடுன்னு வாங்க, நட்பு வீடுன்னு கூட ஒரு 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 இதில் இருக்குது, ஒரு சித்தாந்தத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சில நிலைகளில் இதை சம வீடுன்னு தான் எடுத்துக்கணும். சுக்கிரனுக்கு இது சந்திரன் சூரியன் செவ்வாயினே வந்துடும், அதுக்கடுத்து கரெக்டாக வந்துடும். சூரியன் சந்திரன் சொல்லியாச்சுங்க, அடுத்து செவ்வாய். செவ்வாய்க்கு இது ஆட்சி வீடு. எப்போவுமே பாவ கிரகங்கள் தன்னுடைய வீட்டில் தனித்து ஆட்சியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு அடிக்கடி சொல்கிறேன். அவைகள் சுபத்துவமாக இருக்க வேண்டும் அல்லது நான் சொல்லுகின்ற சூட்சும உலை என்கின்ற நினைப்பில் நிலையில் திக்பலத்தோடு அல்லது கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் மட்டும்தான் நல்லது செய்வாங்க. மேஷம் லக்னமாகி அங்கே தனித்து செவ்வாய் ஆட்சியாக இருப்பது நல்ல நிலை அல்ல. அந்த ஜாதகர் கோபக்காரராக இருப்பார். அவசர கொடுக்கையாக கோபக்காரராக செவ்வாயின் முழு தன்மைகள் கொண்டவராக இருப்பார். ஆகவே நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாவத்துவ சுற்றும வழி தேறியபடியே பாவ கிரகங்கள் முழுமையாக சுபத்துவம் அடையாமல் எங்குமே லக்னமாக இருந்தால் கூட ஆட்சியாக இருப்பது குறை, நல்லதில்லை. அந்த ராசி அந்த தசை வரும்போது உங்களுக்கு அது புரியும். ஆகவே மற்ற நூல்களை படிச்சுட்டு குழம்பாதீங்க. மேஷத்தில் செவ்வாய் தனித்து இருப்பது நல்லது அல்ல. அதிகமான அவசர கொடுக்கையா கோபக்காரனா, தைரியம் வீரியம் அதாவது வீரம் என்ற பெயரில் குற்ற செயல்களை செய்கிறவரா, எதுக்கும் அடங்காதவராக இருப்பார். இப்படிலாம் ஒரு மனிதன் இருக்கிறது நல்லதில்லை. மனிதன் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக ஒரு டக்குனு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லது அமைப்பு. ஒரு நல்ல குணங்களுக்கு செவ்வாய் வந்து தடையாக இருப்பார். இந்த மாதிரி மேஷத்தில் தனித்து பாவத்துவமாக செவ்வாய் தனித்து உட்கார்ந்து சனி ராகு கூட பேசுகிற சேர்ந்துருக்கிற ஆளாக இருந்தால் பேச்சை கேட்கவே முடியாது. வண்ட வண்டியாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார், திட்டுவார். மனுஷன் அவன் பக்கத்தில் போய் எவையா நிற்பான் அப்படின்ற மாதிரியான இமேஜ் எல்லாம் இருக்கும். ஆகவே கிரகங்களின் தன்மைகளை இயல்புகளை புரிந்து கொள்ளுங்கள். தன்மைகளை சுபத்துவ பாபத்துவ சூட்சுமவுள நிலைகள் தான் குறிக்கும். மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருப்பது சுபத்துவமாக சூட்சுமவுளோடு இருக்கும் பொழுது நல்லது, தனித்து இருக்கும்போது நல்லது அல்ல. அது மேஷம் எத்தனையாவது பாவகமாக அந்த லக்னத்திற்கு அமைகிறது அப்படிங்கிறத பொறுத்து நிச்சயமாக நல்ல பலன்களோ தீய பலன்களோ இருக்கும். பொதுவாக பாவ கிரகங்கள் திரிகோணங்களில் ஆட்சியாகக்கூடாது, திரிகோணங்களுக்கு அதிபதியாகக்கூடாதுன்ற அமைப்பில் மேஷம் 5-9 வீடுகளாக வர்றதும் நல்லதில்லை. 1-4-7-10 வர்றது நல்லது. செவ்வாய் ஆட்சியாக இருப்பார், சுபத்துவமாக இருந்தால் நல்ல பலனை செய்வார், பாவத்துவமாக இருந்தால் தீய பலனை செய்வார். இதை புரிஞ்சுக்கோங்க. இதனை அடுத்து புதன். புதனுக்கும் அந்த நிலை தான். புதனுக்கு வந்து தன்னுடைய வீட்டிற்கு ஒரு வீட்டிற்கு 8 மறைவார், இன்னொரு வீட்டிற்கு 11 இருப்பார். புதனுக்கும் இது சம வீடு என்று தான் சொல்லப்படுகிறது. பகையெல்லாம் நேரடியான பகை என்பதெல்லாம் கிடையாது, சம வீடு, நட்பு வீடு அல்ல. ஓரளவுக்கு புதன் வந்து மேஷத்தில் இருப்பது நல்லது அல்ல. ஏன்னா செவ்வாய் வீடு அது, அவருக்கு ஒரு நிலையில் 6 குடையவர், ஒரு நிலையில் 11 குடையவர் அப்படின்ற மாதிரி, 8 குடையவர்ன்ற மாதிரியான இருக்கும்போது புதன் இங்கே இருப்பது நல்லதில்லை. ஆனால் புதன் தனித்து இருந்தால் பரவாயில்ல. சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் சூரியனையும் சேர்த்து சூரியனுக்கு அடங்கியவர் புதன் அப்படிங்கிறதுனால மேஷத்தில் இருப்பது புதன் மிகப்பெரிய கெடுபலன்களையோ மிகப்பெரிய நல்ல பலன்களையோ செஞ்சிடறது இல்லை. ஆகவே புதன் மேஷத்தில் இருப்பது ஒரு நிலையில் 70% நல்லதற்றது நல்லது அல்லாததையும் 30% பரவாயில்லை அப்படிங்கிறதையும் செய்யும். சரி, அதுக்கடுத்து குருவிற்கு இது வந்து நட்பு வீடு. மேஷத்தில் குரு இருப்பது மிகப்பெரிய நன்மை. ஏனென்றால் அங்கிருந்து அவர் சிம்மத்தையும் தனுசையும் பார்ப்பார். தன்னுடைய அதிநட்பு வீடான சூரியனின் வீட்டையும் தன்னுடைய வீடான குருவின் வீட்டையும் இதை தனுசையும் பார்ப்பார். அதிநட்பு வீடான குரு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு கடகத்தில் இருக்கிறதை போலவே ஒரு சரிபாதி 50% ஒளித்தன்னோடு நல்லா இருப்பார். மேஷத்தில் குரு இருக்க பிறந்தவர் யோகர் தான். உண்மையிலே இந்த மேஷ குரு வந்து பெரிய கெடுதல்களை தன்னுடைய தசையில் செய்கிறதில்லை. அவருக்கு மிகவும் பிடித்த செவ்வாயின் வீடு அப்படிங்கிறதுனால மேஷத்தில் குரு இருப்பது எந்த நிலையிலும் நல்லது. இங்கிருக்கின்ற குரு
தன்னுடைய ஐந்து ஏழாம் பார்வைகளால் அவருடைய ஏழாம் பார்வையாக துலாத்தையும் ஐந்தாம் பார்வையாக சிம்மத்தையும் ஒன்பதாம் பாவமாகிய தனுசையும் பார்ப்பார் என்றதுனால பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் இந்த பாவங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து அந்த நல்ல பலன்களும் கண்டிப்பாக இங்கே இருக்கும். அதனை அடுத்து குரு பொறுத்து சுக்கிரன், சுக்கிரனுக்கும் இது சமம் பகை, அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். நட்பு வீடு அல்ல, புதனுக்கும் சுக்கிரனுக்கும் செவ்வாய் நண்பர் அல்ல. அது மேலே கீழே இதை வந்து நான் வந்து ஏன் இப்படி சொல்கிறேன்றதை கொஞ்சம் டெப்த்தாக வரும்போது சொல்லித்தரேன். இங்கே சுக்கிரன் இருப்பது ஒரு நிலையில் தன்னுடைய துலாம் வீட்டையே பார்ப்பார் என்ற நிலையில் நல்லது. ரிஷபத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மறைகிறார் அப்படிங்கிறதுனால துலாத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த லக்னத்திற்கு துலாம் நன்மையை செய்யும் என்றால் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த லக்னத்திற்கு துலாம் வீடு நன்மையை கொடுக்கக்கூடிய வீடு எனில் அந்த வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மேஷத்திலிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் துலாத்தை பார்ப்பது யோகம் என்ற நிலையில் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் நல்லபலனை சுப கிரகம் நல்லபலனை செய்யும்ன்றதுனால அங்கே மேஷத்தில் அவர் சம நிலையில் இருப்பார். அவருக்கு பகை வீடு தான், ஒரு நிலையில் பகை வீடு இன்னொரு நிலையில் சம வீடு, ஆனால் கண்டிப்பாக நீச்ச வீடு கிடையாது. மேஷத்தில் இருக்கிறதுன்னா சுக்கிரன் இருக்கிறது பாவக அமைப்புகளை பொறுத்து மேஷத்தை சுபத்துவப்படுத்தும். ஏன்னா மேஷம் ஒரு பாவருடைய வீடு, செவ்வாயின் வீடு, கோபக்கார வீடு, இத்தனை குணங்களையும் சுக்கிரன் தனிப்பார், குருவும் தனிப்பார். துலாத்தின் தன்மையை பொறுத்து அது உங்களுக்கு எத்தனையாவது வீடுன்றதை பொறுத்து மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்லது. நான் சொல்லுகின்ற ஜோதிடம் எப்போதுமே வித்தியாசமானது. நான் சொல்வதன் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொண்டால்தான் கிரகங்கள் என்ன தன்மையை தரும், பாவகங்கள் என்ன தன்மையை தரும்னு புரியும். பொத்தாம் பொதுவாக சம வீடு, பகை வீடு, நீச்ச வீடு அப்படி இப்படின்னு நினைச்ச மற்ற புத்தகங்களை படிப்பதைப் போல மற்ற காணொலிகளை பார்ப்பதைப் போல என்னை தயவு செய்து புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம். நான் புரிந்து கொண்டிருக்கின்ற ஜோதிடம் வேறு, உண்மையான ஜோதிடம் வேறு வகையிலானது. ஆகவே நான் புரிந்த வழியிலேயே உங்களை புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். அதனால் மேஷம் பகை வீடு சம வீடு நான் சொல்கிறதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கங்க. ஆகவே மேஷம் சுக்கிரனுக்கு சம வீடு, துலாத்தை பார்க்கின்ற நிலையில் உங்களுக்கு அவர் மேஷத்தில் இருக்கின்ற மேஷத்தை புனிதப்படுத்தி தனித்து இருக்கும் சுக்கிரன் மேஷத்தை சுபத்துவப்படுத்தி துலாத்தை பார்ப்பார். அந்த ரெண்டு பாவகமும் உங்களுக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ரெண்டு பாவகமும் வலுப்பெறும். தன்னுடைய பாவகம் துலாத்தையே பார்க்கின்ற சுக்கிரன் மிக நல்ல வலுவான ஒரு நல்ல பலனை செய்வார். சுக்கிரனும் குருவும் எங்கே இருந்தாலும் நல்லது. அதனால் எல்லா ராசிகளுக்கும் அப்படி தான் பேசுவேன், அதனுடைய கணக்குகளை பொறுத்து, சரியா? அடுத்து சுக்கிரனுக்கு அடுத்து சனி. மேஷத்தில் சனி நீச்சம் அடைவார். மேஷத்தில் சனி இருப்பது நல்லது அல்ல, சனி நீச்சம் அடைவார். ஆனால் அதே நேரத்தில் அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும். எப்போவுமே சனி வந்து கெட்டு போகிறது நல்லதுன்னு சொல்கிறேன். சனி நீச்சமாகி இருப்பது உடல் உழைக்க தேவையில்லாத அளவுக்கு ஒரு நல்லது, ஆனால் ஆயுளுக்கு கெடுதி. சனியின் ஆதிபத்தியங்களும் கெடும். துலாம் லக்னத்திற்கு அவர் நீச்சம் அடைந்தால் கல்வி இல்லை, நல்ல தாய் இல்லை, தாயால் நிம்மதி இல்லை, தாய் சரியில்லை, தனக்கே கல்வி இல்லை, நான்கு தன்னுடைய ஒழுக்கம் சரியில்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவரை பணக்காரராக்குவார் சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில். மேஷத்தில் சனி நீச்சமானால் நிச்சயமாக ஒன்று சுக்கிரன் துலாத்திலிருந்து அந்த சனியை பார்க்கணும், இல்லைன்னா சுக்கிரனோ குருவோ பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சிம்மத்திலோ தனுசிலோ குரு இருந்து சனியை பார்க்க வேண்டும். இந்த ரெண்டு நிலைகளில் மட்டும்தான் அங்கே சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கலாம். சுக்கிரன் குருவோடு இணைந்து அல்லது சுக்கிரன் குருவின் பார்வையில் சனி இருக்கும் பொழுது சனி மிகப்பெரிய நன்மைகளை நீச்ச நிலையில் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அல்லது சுற்றும ஒழு என்று சொல்லப்படும் திக்பலம் கேதுவோடு இணைதல் போன்ற நிலைகள் இருக்கும்போது மேஷத்தில் இருக்கும் சனி நல்ல பலன்களை செய்வார். மேஷத்தில் இருக்கலாம், சனி நீச்சமாக இருக்கலாம், வக்கரம் அடைகிறது நல்லதில்லை, ஆயுளுக்கு மட்டும் நல்லது. சனி வக்கரம் அடைந்தால் நீச்சத்தின் இயல்புக்கு மாறான நிலைமைகளை செய்வார் எனும் அமைப்பின்படி அவர் இங்கே நீச்சமாகி நல்ல பலன்களை கொடுக்கும் தகுதியில் இருக்கும் பொழுது அவர் வக்கரமாகி கெடுபலன்களை தருகின்ற ஆதிபத்திய ரீதியில் கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு நிலைமையில வந்துடுவார். சனி நீச்சமாகுவது உடலை வைத்து பிழைக்கக்கூடிய கடினமான தொழில்களை செய்ய இயலாமல் கொஞ்சம் லக்ஸரியான வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலும் அந்த சனி உறுதியாக சுபத்துவமாக இருக்க வேண்டும். பாவக்கிரகம் என்னுடைய பாவக்கிரகங்களின் சுற்றுமூல தத்துவத்தின்படி செவ்வாய் சனி நேர்வல் அடையாமல் மறைமுகமாக சுபத்துவ சுற்றுமூலக்களை பெற்றிருக்கும் பொழுது மட்டுமே அவர்கள் நன்மையை செய்வார்கள். ஆகவே மேஷத்தில் சனி இருப்பது ஒரு நிலையில் நல்லது,
கூடுதலாக அவரை சுக்கிரன் குரு இணைவு பார்வை போன்ற சுபத்துவமோ கேதுவுடன் மட்டும் இணைந்திருக்கின்ற சூட்சுமோடுவோ இருக்கும் பொழுது அந்த இடம் மிகவும் நன்மையாக தெரியக்கூடிய ஒரு நல்ல நிலையில இருக்கும் கண்டிப்பாக. அதனை அடுத்து ராகு, மேஷராசி எப்பவுமே நல்லவர். அவர் 3-11 இடங்களாக இருந்தால் நல்லது. எப்பவுமே ஒரு சரராசியில 3-11 இடங்களில் ராகு இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை செய்வார். சரராசியில மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்களில் மேஷமும் கடகமும் மகரமும் இந்த 3 சரராசிகளில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சரராசிகளில் துலாத்திர கூட அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்கிறதில்லை. சரத்தில் இருக்கும் ராகு நல்ல பலன்களை தருவார் என்ற அமைப்பின்படி மேஷத்தில் இருக்கின்ற ராகு செவ்வாய் உச்சமாகும் போது, செவ்வாய் மகரத்தில் இருக்கும்போது இந்த நிலைமையை தான் நான் அடிக்கடி அந்த பாபகரின் சூட்சுமல கட்டுரைகள் கூட எழுதியிருக்கிறேன் பாருங்க. ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக வேண்டுமெனில் அவர் மறைந்து தான் உச்சமாவார். அப்போ மிதுன லக்னத்திற்கு 11 இடமாக வருவார். பாருங்க 11 மிதுன லக்னத்துக்குன்னு வந்துட்டா செவ்வாய் 8 தான் மறைந்து உச்சமாவார். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, பாபகரனுடைய சுற்றுமலை தேரின்றதுல நான் ஒன்று தெளிவாக எழுதியிருப்பது என்னன்னா, சனி செவ்வாயுடைய உச்ச நிலைமைகள் அந்த சனி செவ்வாய் உச்சமடையும் போது அந்த வீடுகளில் அமர்ந்த கிரகங்களுக்கு பலன் செய்வதற்கு மட்டுமே. அப்போது கூட அந்த கிரகங்கள் மறைந்து தான் உச்சமடைவார்கள் என்கின்ற என்னுடைய பாவக்கிரகங்களின் சூட்சும ஒளி தத்துவத்தின்படி இங்கே 11 இடமாகி மேஷம் 11 இடமாகி ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது. 3 இடமாகி இருக்கிறதும் நல்லது. இப்போ கும்பமாக இருந்தால் 3 இடமாக இருப்பார், அப்போ செவ்வாய் உச்சமாகி 12 மறைஞ்சிருப்பார். மீனம் மிதுனமாக இருந்தால் 11 ராகு இருப்பார், அப்போ செவ்வாய் 8 மறைந்து உச்சமாவார். அதுதான் இந்த எது எது ஏன் எங்கே உச்சமாகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே அந்த ஒவ்வொரு விதிகளுடைய பின்புலம் தெரிந்துவிடும். ஆகவே செவ்வாய் மேஷம் 3-11 இடங்களாகி சரராசியாகி அங்கே செவ்வாய் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக இங்கே ராகு இருப்பது நல்லது. பொதுவாகவே மேஷத்தில் ராகு இருக்கிறது ஒரு சுய இயல்போடு செயல்படக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய சில சுய இயல்பு அப்படிங்கிற மாதிரி ஆமேடம் எருதுசுரா நண்டுகண்ணி 5 கருணாகம் அமர்ந்த நிற்கில் தேமேவு பர்வதராஜ யோகம்ன்ற ஒரு பாடல், ரொம்ப ஜாதக அலங்காரத்தில் பிரபலமான பாடல். ராகுவை பற்றி பேசிக்கிட்டே போகலாம், ராகுவை பற்றி பேச பேச ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஆக அந்த நான் சொல்லுகின்ற அடிக்கடி சொல்லுகின்ற இந்த 5 இடங்கள், இந்த 5 இடங்களில் அந்த மேஷத்திற்கு அதிபதி உச்சமாகுதல், மேஷத்தோடு சேர்த்து 4 இடங்களிலும் 4 கேந்திரங்களிலும் கிரகங்கள் இருத்தல் எல்லாம் வந்து மிகப்பெரிய நன்மை. அதே போல் ராகு எங்கே இருந்தாலும் செவ்வாய் சுக்கிரன் சனியோட குரு சுக்கரனுடைய தொடர்புகளை பெறும்போது மட்டும்தான் யோகங்களை செய்வார் என்பதையும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆக மேஷத்தில் ராகு இருப்பது ராகுவை சுயமாக செயல்பட வைக்கும். ஆனால் இங்கே அவர் சனியின் தொடர்பை பெறக்கூடாது. சனியின் பார்வை, சனியின் இணைவு, சனியின் தொடர்பை பெற்றால் செவ்வாயின் வீட்டிலிருந்து சனியின் தொடர்பை பெற்ற ராகு, சனியின் வீட்டிலிருந்து செவ்வாயின் தொடர்பை பெற்ற ராகு நல்ல பலன்களை செய்ய மாட்டார். குரு சுக்கர தொடர்புகள் மட்டும்தான் அவருக்கு நல்ல பலன்களை செய்ய வைக்கும். அதுதான் அவருக்கு நிவர்த்தி, சரியா? ஆகவே எந்த ஒரு நிலையிலும் மேஷத்தில் இருப்பதை அந்த இயல்பு கேட்டார் போல கணித்து பலன் சொல்லணும். கேதுவுக்கு அதே தான். கேதுவும் செவ்வாய் உச்சமாக இருந்த நிலைமையில நல்லா இருப்பாரு. குரு சுக்கர தொடர்புகள் ஏற்படணும். 3-11 இடங்கள் ராகுவிற்கும் கேதுவிற்கும் கொஞ்சம் தான். ராகு வந்து கொஞ்சம் கடினமான பலன்களை இதாக செய்வார், கேது வந்து கொஞ்சம் நல்ல பலன்களே செய்வார். கேது வந்து ஒரு சூட்சும வலுப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம், எதையும் வளர்க்கக்கூடிய கிரகம் தான். ராகு எதையும் கெடுக்கக்கூடிய கிரகம். பணத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில ராகு இருந்து சுவர்களின் தொடர்பு ஏற்பட்டால் கொட்டு கொட்டென்று கொட்டி விடுவார். ஆனால் கேது என்னதான் சுகத்தன்மையோடு இருந்தாலும் நிதானமான நல்ல பலன்களை மட்டுமே செய்வார். ராகு வந்து ஒரு பிரம்மாண்டம், கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்துட்டு போடட்டான்னு ஒரு கதை ஒன்றே, போடட்டா அப்படின்ட்டு ஒரு கதை ஒரு வீட்டில் வந்து கொடுத்துனா வந்தவனுக்கு பணத்தை போடட்டான்னு ஒரு பூதங்கி போடட்டான்னு கேட்டுக்கிட்டே இருக்குமா. இது ஒரு கதை சின்ன வயசில் படித்தது. அவன் வந்து தலையில் கல்லை போட போகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத நிலைமையில் எல்லாம் போய் கடைசி அவன் மட்டும் மிஞ்சி இருக்கிற நிலைமையில் போடு, என் தலையில் அப்படியே அள்ளி போடணுன்னா அத்தனை தங்கு கட்டிகளையும் பணத்தையும் அள்ளி அந்த பூதம் போட்ட கதை தான் ராகு கதை. ராகு கொடுக்க ஆரம்பித்தால் அள்ளி கொட்டி கொண்டே இருப்பார். கேது எந்த நிலையிலும் நிதானமான ஒரு நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறதான் விதி. ஆகவே தற்போது இந்த மேஷத்தில் 9 கிரகங்கள் இருந்தால் எப்படி, மேஷத்தின் தன்மை எப்படி அப்படிங்கிறத சொல்லிட்டேன். எந்த ஒரு கிரகமும் சுபத்துவ சூட்சும பாவத்துவ அமைப்பில் இருக்கும்போது நல்ல பலன்களையும், பாவத்துவ அமைப்பில் இருக்கும்போது கெடுபலன்களை ஆதிபத்தியம் அந்த மேஷம் எத்தனையாவது இடம் என்பதை பொறுத்து பலன் செய்யும். ஆகவே இப்போது மேஷத்தை பார்த்துட்டீங்க, அடுத்த வீடியோவை ரிஷபத்தில் கிரகங்கள் இருந்தால் எப்படி, ரிஷபத்தின் தன்மை எப்படின்றத பார்ப்போம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.